வணக்கம் அன்புறவுகளே முரண முடிவும் நிகழ்ச்சியோடு மற்றொரு மாலையிலே சந்தோஷமாக சந்திக்கின்றோம். முரண முடிவும் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் அறியாததல்ல, ஒரு வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நாங்கள் பயணித்துக் கொண்டு வருகின்றோம். ஒரு மிகப்பெரிய குழுவினருடைய பலத்தோடு நாங்கள் இணைந்து தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு வருகின்றோம். எங்களில் பலர் இது பற்றி சலாகிக்கிறோம், இது பற்றி பார்க்கின்றோம், இது பற்றி கதைக்கின்றோம், இது பற்றி வாத பிரதிவாதம் செய்கின்றோம். பல முரண்பாடுகள் கூட இந்த முரண்பாடுகளுக்குள் இருந்து கொண்டு மேற்கிளம்பி வருவதை கூட பார்க்கின்றோம். பலர் இப்பொழுதெல்லாம் இந்த விடயங்கள் இந்த சிக்கல்கள் எங்களிடம் இருக்கின்றது, எனக்கு தெரிந்தவர்கள் நடந்திருக்கின்றது, என்னுடைய குடும்பத்துக்குள் கூட நடந்திருக்கின்றது என்று தொலைபேசி எடுத்து அல்லது மின்னஞ்சலுக்கு ஊடாக அல்லது என்னுடைய கை தொலைபேசிக்கு குறுஞ்செய்திகளுக்கு ஊடாக இந்த சிக்கல்களை எமக்கு தகவலாக தருகின்ற அளவுக்கு நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் சென்றிருக்கின்றது. எனவே பிரச்சனைகளினுடைய வேர்கள் இருக்கின்றது, பேச வேண்டிய பிரச்சனைகளினுடைய கனதி எங்களிடம் இருக்கின்றது. பேசாத பல பிரச்சனைகள் தான் பல விடயங்களை பெரிதாக்கி இருக்கின்றது. ஒரு தையல் 9 தையலை தடுக்கும் என்பதைப் போல சின்ன சின்ன விடயங்களை பேசாத பொழுதுகள், மௌனித்திருக்கின்ற பொழுதுகள் தான் நிறைய பிரச்சனைகளை பூதாகரமாக கொண்டு வந்து விடுகின்ற பொழுது மன அழுத்தங்களும் அதற்றிலிருந்து விடுபட முடியாத ஒரு பெரிய அவலத்துக்கும் நாங்கள் ஆட்படுகின்றோம் என்பது போன்ற விடயங்களை இந்த தகவல்களுக்கூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வாரமும் நாங்கள் ஒரு சமூக முரண்பாடினுடைய ஒரு பகுதியை நாங்கள் பாகமாட இருக்கின்றோம். அந்த சமூக முரண்பாட்டுக்கு அணி சேர்க்க கலைஞர்களாக கருத்துரையாளர்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதல் கண் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முரணு முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நல்லது, இங்கே கருத்துரையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் பழையவர்கள் அல்ல, புதியவர்கள் அல்ல, பழையவர்கள். அங்கே நெல்சன் ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார். தமிழ் பாடசாலையிலே அவர் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பித்தல் தொடர்பாக மற்றும் கலை நிகழ்ச்சிகளை கற்பித்தல் தொடர்பாக மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் நெல்சன் ஆசிரியர். 10, 12, 13 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஊடக பணிகளோடு என்னுடன் இணைந்து பணியாற்றி கொண்டு வருகின்றார். முரண முடிவு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற முதலாவது வாரத்தில் இருந்து அவருடைய பணி இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் அவருடைய பல இதரமான வேலை காரணமாக எங்களுடன் இணைந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் அவரை அழைத்து வந்திருக்கின்றோம். வந்தார் என்றில்லை, இழுத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிற நெல்சன் டீச்சர். அதே போல் நித்யாவை பற்றி நான் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது எல்லோருக்கும் இந்த முரண் முடிவு நிகழ்ச்சி கூடாக மேனி அவர் ஏனைய பொது பல நிகழ்ச்சி கூடாகவோ ஏற்கனவே அறிமுகமானவர். பல இந்த பொதுப்பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே அண்மை காலங்களிலே என்னை ஈர்த்து கொண்டவர் என்ற வகையிலே மிக முக்கியமானவர். பல முரண் முடிவு நிகழ்ச்சி கூடாக நித்யாவுடைய கருத்துக்களில் இருக்கக்கூடிய செழுமையும் செறிவையும் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நித்யா நித்தமும் எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய ஒருவர். உங்களை வரவேற்றுக்கொள்கிறேன். அடுத்து பிரசாத், ரூபதாஸ் இருவரும் இணைபிரியாத நண்பர்கள். அவர் வந்தால் இவர் வருவார், இவர் வந்தால் அவர் வருவார் என்பதைப் போல 2 மலர்களுமே நன்றாக மனம் வீசக்கூடியவை. அந்த பூக்களுடன் சேர்ந்து இந்த நார்களும் மனம் வீசி கொண்டிருக்கின்றோம் என்பதை போல கலைகள் எப்பொழுதுமே அற்புதமானவை. அதைவிட கலைஞர்கள் அற்புதமானவர்கள். கலைகளுடன் வாழ்வது சந்தோஷமானது, கலைஞர்களுடன் வாழ்வது அதைவிட சந்தோஷமானது. இந்த கலைஞர்கள் மிக அற்புதமான நடிப்பாற்றலால் நிகழ்ச்சியை பல சந்தர்ப்பங்களிலே மெருகூட்டி இருக்கின்றார்கள். மக்களிடம் கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு மிக ஆணிவேர் போன்ற பக்கபலமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ரூபதாஸ், பிரசாத் இவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். சரி, மற்றும் நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக கலந்து கொள்கின்ற நீங்கள் மிக முக்கியமானவர்கள். பல அரிய பல வித்தியாசமான பல கோணத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பல கருத்துக்களுக்கூடாக நிகழ்ச்சியை அழகு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் மாத்திரமல்ல, அதன் பின்னர் அது காணொலிகளாக வெளிவருகின்ற பொழுதோ அல்லது முகநூல் வழியாக வருகின்ற பொழுதோ கூட உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய தட்டி கொடுத்தல்களும் உங்களுடைய விமர்சனங்களும் கூட ஒரு புதிய பரிமாணத்திலே நாங்கள் இந்த விடயங்களை பற்றி சிந்திப்பதற்காக வழி கோலுகிறது என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையிலே மீண்டும் உங்களையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக புதிய இந்த வார நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொண்டு, சரி ரூபதாஸ், பிரசாத், இன்றைக்கு நீங்கள் ஒரு முரணுக்கு தயாராக வந்திருப்பீங்களா இல்லையா? சரி, அந்த காட்சி படிவம் என்ன என்பதனை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். எத்தனை காலம் பண்ண உங்கள்கிட்ட நான் வேலை செய்து எவ்வளோ நாள் கேட்டோன்னு இருக்கிறேன் இந்த காசை. நீங்கள் இன்றைக்கு இந்த பாப்பம் பாப்பம்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. சொல்லி நீ கேட்டா போல சடாரண்டு தூக்கி தரதுக்கு என்னட்ட உனக்கு விஷயங்கள் தெரியாது. அதுக்கான நான் எந்த காசை தானே உங்கள்கிட்ட தந்து வச்சுட்டு கேட்குறேன். காசை தந்தாலும் நான் உனக்கு தரையில நீ வேண்டே இல்லை. இப்போ திடீரெண்டு தாண்டு சொல்லி கேட்டேன்னா நான் என்ன தாரது? திடீரெண்டு தாண்டா உங்கள்கிட்ட இப்போ ஒரு 6 மாத காலமாக நானும் கேட்டோன்னு இருக்கிறேன். உங்கள்தான் வேலையும் செய்கிறேன். நீ நல்ல நீ இவ்வளோ நாளும் என்னோட இப்படி 9 பதுகள் பூந்த மாதிரி வேலை செய்து இவ்வளவு காலம் இருந்து போட்டு திடீரெண்டு நீ இப்படி கதைக்கிற பதுகள் உங்களுக்கு விசுவாசமா வேலை செய்தனால இன்னைக்கு 10 வருஷமா உங்களோட கடையில் நான் வேலை செய்யணும் அதை பற்றி நான் அப்போ இப்போ இன்னும் ஹோட்டலில் நிற்கக்குள்ள உன்னா கூட்டி கொண்டு வந்து வேலை தந்தனான்னு தெரியும். உன்னைக்கு வீடு எடுத்து தந்தனான் வேலை தந்தனான் எல்லாம் உங்களோட எலும்பு தடி மாதிரி இப்படி இருந்தேன் வண்டி மாலையும் பேர் இப்போ எப்படி இருக்கிறீங்க. சரி அண்ணா நீங்கள் கதைக்கிறது எல்லாம் சரி. ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட 6 மாதமாக இப்போ கேட்டோன் இருக்கிறேன் இந்த காசு. இப்போ இன்றைக்கு எந்த தங்கச்சிட்ட கல்யாண வீடு வந்திருக்கு நான் காசு அனுப்பணும் பண்ணேன் உங்கள்கிட்ட. நான் தயவாக தான் கேட்குறேன் காசு தான் கேட்குறேன். காசு இங்கே ஓட போகுது ஓடாது என்ன சொல்லித்தான் நீங்கள் உங்கள்கிட்ட வச்சிருக்கிறேன். நீ தேவையான தூக்கி தடையிலாப்பா பிஸ்னஸ்ல ரொட்டேஷன் சொல்லிக்கிறது அது உங்களோட உங்களோட எனக்கு அதை பற்றி உடனே சொல்லிடுறேன். 3 வந்து அதுக்கு நீங்களும் இப்போ நான் காசு தருவேண்டா ஆனால் நீ வரைக்கும் கூட நல்ல வழியாக தின்படி கொண்டுவா இல்லை நான் சரியாக தான் காய்ச்சினான் உங்களோட. நீங்கள் எல்லாம் நீங்கள் பேய் காட்டி கொண்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியுது. ஏன்னு சொல்லிச்சுன்னா என்ன திருப்பி அனுப்பினால் இந்த காசு எனக்கு திற தேவையில்லை நினைப்பெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க போனாங்க சரியோ ஏனண்டா இந்த இமிகிரேஷன் பிடிச்சேன்னு சொல்லிச்சுன்னா நான் இதுவரை உங்களுக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு தெரியுது அப்படி இருந்து நான் ரிஸ்க் உங்களுக்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரொட்டேஷன் பண்ணி செய்யறது எந்த காசு 6 மாசமா உங்கள்கிட்ட கேட்க கேட்க நீங்கள் நாளை பாப்போம் தம்பி நாளை பாப்போம் தம்பி ரெண்டுதான் கேட்டு இருக்கிறீங்க. நீங்க மற்ற நீங்கள் இந்த காசை எனக்கு சுத்தமா என்ன ஊருக்கு அனுப்பினால் இந்த காசை எனக்கு அனுப்ப தேவையில்லை திற தேவையில்லை ஏறி வந்த வழி இல்லை எனக்கு ஞாபகம். அதனால இன்றைக்கு 3 வருஷத்துக்கும் இன்றைக்கு நான் உங்களோட கடையில் வந்து வேலையிறேன். மற்ற கடையில் 5 ரூபாய்க்கும் 4 வருஷத்துக்கும் கொடுக்குறான் சம்பளம். எந்த ஃப்ரெண்ட்ஸில் அங்கேயும் வேலை உங்களோட கொடுப்பான் அவன் டாக்ஸ் கார்டு இருப்பான் அவனுக்கு பேப்பர் இருக்குது போக்குவரத்துக்கு அவன் வீட்டை போய் நிம்மதியாக அனுப்பிட்டு விடுவான். நான் அங்கே இருந்து கொண்டு வீட்டை இருந்து கொண்டு டிவியை பார்க்கறது அங்கே ஒவ்வாறான எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் உங்களை வச்சுக்கொண்டு அதுக்குன்னு அப்போ அப்போ உங்களுக்கு ரிஸ்க்னு தெரிஞ்சா நாங்களை வச்சுக்கிறீங்களே. நாங்களும் அடிப்படை சம்பளத்தை விட அடிமையாக தான் நாங்கள் வச்சுக்கிறோம். இவ்வளோ காலம் நீ அப்படி நான் உங்களை ரிஸ்க் எடுக்கிறேன்னு நான் உனக்கு ஒரு இடம் வேலை எடுக்க இல்லாது விசா இல்லை போக்குவரத்தில் என்று சொல்லி போட்டு நான் உனக்கு வேலையை சரி சரி என்பவர்களே பார்த்தோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். முதலாளித்துவம் முதலாளி தொழிலாளிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் நினைக்கின்றேன். என்னுடைய உரையாடலை வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் பேசுவோம். இந்த வேலை செய்வதற்கு அனுமதி இல்லாத ஒருவர் ஒரு வேலை செய்கின்ற பொழுது முதலாளி அங்கே சுரண்டி இருக்கின்றார். அவருடைய பொருளாதார ரீதியாக சுரண்டப்படுகின்ற ஒரு தொழிலாளிக்கு முதலாளிக்கு இடையில் உள்ள ஒரு சிக்கலை பார்த்துருக்கிறார். இது எந்த வகையிலே எங்களுடைய இந்த புலம்பெயர் சமூகத்தினுடைய வாழ்வியலோடு தொடர்பட்டிருக்கிறது என்பதை சற்று அவர்களுடைய உரையாடினால் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று விசாலமாக பார்க்க முடியும் என்று நம்புகின்றேன். ரூபதாஸ் சரி நீங்கள் ரூபதாஸ் முதலாளியும் அல்ல தொழிலாளியும் அல்ல இது உங்களுடைய பிரச்சனையும் அல்ல. நீங்கள் நடிப்பாக வைத்திருக்கிறீர்கள் ஒரு பாத்திரத்தை வைங்க. ரஞ்சன் யார் உங்களுக்கு தெரியும் முதலாளின்னு பேரும் சரி யாரும் ரஞ்சன் என்று இருந்தாலும் உங்களை சொல்வதாக நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இது ஒரு நிமிடமாக வைத்த ஒரு பேர் தான். சரி ரஞ்சன் இப்போ இவர் என்ன உங்கள்கிட்ட வேலை செய்கிற நம்பர் இல்லை இவருக்கு நம்பரும் இல்லை இவர் விசாவும் இல்லை இந்த நாட்டில் இருக்கே இல்லாதன்ற ஒரு கட்டத்தில் வெளியில் போகணும். இந்த புள்ளை வந்து நடு ரோட்டில் நின்றது அப்போக்கில் நான் கூட்டிக் கொண்டே ஜவா தம்பி நான் உனக்கு வேலை தாரேன் பட் ஆனால் நிலைமையே சொன்னேன் இதுதான் இதான்னு சொல்லி அவன் எவ்வளோ கொடுக்குறீங்க அவருக்கு 3 வருஷம் கொடுக்குறேன் நம்ம அவருக்கு. ஆனால் அவருக்கு சம்பளங்கள்ல எந்த ஒரு இதுவும் நான் அவருக்கு பிளவுற இல்லை. அந்த டேட்டுண்டா ஞாயிற்றுக்கிழமைன்னா அவருக்கு சம்பளம் இல்லாமல் கொடுத்துருவேன். எந்த காசு அவருக்கு நீங்கள் அவர் வந்து இப்போ நான் சொன்னானுன்னா நீ இப்படியே செலவழிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு போகிற நான் அவரை சீட்டு போட்டுறான் அந்த சீட்டுக்காக சீட்டை நீ காட்டு காசை கையில காசா வண்டி கொண்டு போயிட்டு அலமாரிக்க வைக்காம ஒரு சேவிங்ல இருக்கட்டும். பேங்கும் இல்ல ஒரு உதாரியும் இல்லை. அப்ப அங்க கொண்டு இவன் கொண்டே சும்மா உதாரித்தனமா சில வச்சுருவான் அளப்பாருங்க இப்படி இருக்கான் வேற எங்களை இப்படி வந்தோம். அப்ப உங்கள்கிட்ட லாங் ஹவர்ஸ் வேலை செய்தான் அவருக்கு அப்படி வந்துட்டோம் தெரியல சொல்லுங்க. இல்லை லாங் ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு வேலை செய்தான் இப்படி வருவாங்க. அப்படி இருந்தில்ல அவருக்கு இவ்வளவு இது செய்து போட்டு நான் ஒரு உதவியாக தான் செய்தேன். அந்த சீட்டை போட்டு அப்போ இவர் சீட்டை போட்டுட்டு சீட்டு காசை தரையக்குள்ள இவர் சொன்னவர் அண்ணன் இப்போ இப்போதைக்கு நான் கல்யாணம் அக்காடக்கு கல்யாணம் அப்படி தான் தேவை அந்த காசை பிறகு தாங்கணும். அப்போ நான் அதை வச்சிருந்தேன். ஆனால் நான் நீங்கள் பாருங்க என்னென்னு சொன்னால் இவையில் வச்சிருக்கிறதால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டி கிடையாது. இல்லை அதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஒரே அடைக்கலாம் தெரிஞ்சு இப்போ அந்த சீட்டு காசை தான் நீங்கள் கொடுக்க இல்லைன்னா அவற்ற பிளான் என்று சொல்லிச்சுன்னா நான் அதை சுற்றி போட்டு வரேன். சரி எப்போ கொடுப்பீங்க? அப்போ நீங்கள் எனக்கு இப்போ அவர் கேட்காத ஒரு கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் அப்போ இப்போ அவர் உடனடியாக கிட்ட தெரியல இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ கொடுக்க வேலை விட்டுட்டார் தானே? ஓ எப்போ கொடுப்பீங்க? அவருக்கு எப்படியோ நான் ரொட்டேட் பண்ணி ஒரு கொஞ்சம் காலத்தில் கொடுக்குறதா இல்லை. எப்போ எப்போ அந்த கொஞ்சம் காலம் இப்போ எனக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறபடியா அப்போ அது திடீரெண்டு அவருக்கு 10,000 ரூபா எடுத்து கொடுக்குறதுக்கு இல்லை. அதுதான் திடீரெண்டு இல்லை. எப்போ உங்களுக்கு அது கொடுக்க நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு செய்து கொண்டிருக்கிறேன். ரொட்டேஷன் உங்களுக்கு சொல்லி இல்லாமல் இருக்கு. சொல்லி இல்லாமல் இருக்கு. சரி வாங்க பிரசாத். வணக்கம் பிரசாத். உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேர் வைப்போம். சுரேஷ். சுரேஷ். சரி சுரேஷ், இப்போ இவருக்குள்ளே நாங்கள் அறிஞ்சோம் உங்களுக்கு விசா விசா இல்லைன்னா நீங்கள் சைனுக்கு போகிறீங்க. அப்படியா சைனுக்கு போகிறீங்க. உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் 3.5 பவுண்டு சொல்கிறார். அப்படி பவுண்ட்ஸுக்கு வேலை செய்கிறீங்க. 3.5 பட்சத்துக்கு வேலை செய்கிறீங்க. ரைட். இப்போ இதை சீட்டு பிடிச்சது உண்மை அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்களா? அவர் சீட்டு பிடிக்க சொன்னவர் அவர் அவர்கிட்ட வேலை செய்ய அவராக தான் சொன்னவர். இந்த காசை செலவழிக்காமல் நீ சீட்டை பிடி நான் பிடிக்கிறேன் நீ பிடி எடுத்து செய்யலாம். சீட்டு அப்போ முடிஞ்சது உங்களுக்கு? அது இப்போ முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கிட்டே. ஆனால் தெரியல காசு எடுத்து உங்களோட சீட்டு நீங்கள் கடைசியாக விட்டு அடுத்த கடைசியாக விட்டு எனக்கு தேவையில்லை. அவர் தந்தவர் கடைசியாக ஓ கடைசியா விரைக சீட்டு எனக்கு தானே சொல்லி சொன்னவர். தெரியல காசு நான் பார்க்கல. அப்போ நான் கொடுத்துறேன் சொன்னான் நீங்கள் எனக்கு இப்போ தேவையில்லைன்னு. அப்போ அவரும் சொன்னார் உனக்கு அக்கா கல்யாணம் தானே அப்போ நீ இப்போ எடுத்து செலவழிச்சு போடுவேன். அப்போ சரி உங்கள்கிட்ட கிடக்கட்டும் அது கிடக்கட்டும். அவர் என்ன பேங்கில் போட்டு வச்சுக்கிறா இல்லை அவர் சொன்னவர் அவங்களுக்கு இப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படி ஒன்றும் சொல்லல. இங்கே ஒரு தருமே அப்படி சொல்கிறேன்னு நான் யோசிக்கல. ஆனால் அவரும் அதே மாதிரி எனக்கு ஒன்றும் சொல்லலை. நான் வச்சுக்கிறேன் உனக்கு கல்யாணம் பண்ணால் சொல்லு நான் தெரியலாம் அக்காவுக்கு சரி விரைக்க. அப்போ நான் இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதமாக நானும் கடையில் வேலை செய்யக்கேங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நான் கடையிலேருந்து விலை நன்றாது என்ன நான் உண்மையாக வேலை செய்கிறேன். அவருக்கு மற்ற இடங்கள் எல்லாம் 3 மாதம் கூட கேட்க நான் ரோட்டில் ரெண்டு வேலை இல்லாமல் கேட்க இவர் வந்து என்ன வேலைக்கெல்லாம் கூட்டின்னு வந்து நல்ல மாதிரி தான் நடத்தினது. ஆனால் அந்த காசுன்ற ஒரு விஷயம் பிறகு அவர் அந்த நீங்கள் இவர் இந்த காசை மோசடி செய்ய போகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இவர் காசு இல்லாட்டி உங்களோட சர்ச்சில் அவங்கள வந்து இவங்க நம்பர் நான் வேலை செய்கிற நேரம் பிடிச்ச இவர் கட்ட வேண்டிய அந்த ஃபைனுக்கு உங்கள்ட்ட அந்த சீட்டு காசை பயன்படுத்த யோசிக்கிறார். அப்படி என்று அதுக்காண்டி சேர்த்து வச்சிருக்கிறாரு அவங்களோட காசு. அப்படியும் இப்போ இப்போ வந்து நான் பல விதமாக யோசிக்க வேண்டியா இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறவர்களுக்கு இப்போ நான் என்ன பிடிச்சா அந்த காசுலேயே கட்டி போட அதை கழிச்சு விடலாம். உன்னை பிடிச்சாருக்கு நான் அவங்களுக்கு கட்டினா டிபோர்ட் பண்ணினா அதை கொடுக்க தேவையில்லை. மற்ற என்ன ஊருக்கு அனுப்பினால் இந்த காசு நான் அங்கேருந்து அடித்தா இவர் போனாட்டி ஆன்சர் பண்ணாட்டி கேட்க தேவையில்லை தானே. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஃப்ரீயாக அவருக்கு வேலை செய்கிற மாதிரி ஃப்ரீயாக தான் வேலை செய்து கடைசி அந்த காசெல்லாம் நான் வேலையை விட்டுட்டு இப்போ இவர்கிட்ட இப்போ ஒரு 6 மாதமாக போகிறதும் பாடுறதும் பூ நடிக்கிறதும் கேட்டால் புரதாரன் கேட்ட கேள்விக்கு இன்று வரைக்கும் மறுமொழி இல்லை. இப்போ தாரம் ஒரு டேட்டும் இல்லை ஒரு டைமும் இல்லை. இப்போ புறவு பார்க்கலாம் ஆடி புறவை பின்னேறம் ஆடி நீங்கள் நீங்கள் அவர் தரப்புறன்ற சீட்டு அடுத்த உனக்கு தானே கேட்டுருந்தா அந்த காசை தந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி அவர் வேறு யாரும் சொல்லி சுற்றி இருப்பார் என்ன வேறு உங்களோட இன்ஸ்டன்ட் உங்களோட மனம் என்ன சொல்லுது? மனம் என்ன சொல்லுது என்றால் இப்போ நான் அவரோட ஒரு ஒரு சவரமான விஷயத்தில் இப்போ நான் தான் பொறுப்பாக எல்லாம் நின்று செய்தனான் கொண்டனா எல்லாம் செய்தனான். அப்போ நான் அந்த நேரம் நினைச்சது அவர் நான் கேட்குற நேரம் கட்டாயம் இவர் நன்மைக்காக தான் செய்கிறான். ஆனால் இப்போ தான் விளங்குது எனக்கு இவர் வந்து சண்டை சுயநலத்துக்காகத்தான் என்ன அதில் வச்சு பந்தடிச்சுக்கிறாருண்டு. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அவற்ற கடையில் இப்படி வேலை அனுமதி இல்லாமல் வேலை செய்கிறீங்க. இன்னொரு 2 பொடிகள் வேலை செய்தவங்க அவங்களும் சீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வேலை செய்கிறான். ஒருத்தன் விட்டுட்டான். அவனு இப்போ என்னோட இல்லைங்க. அவங்களுக்கும் இதே பிரச்சனை தெரியும். அவங்களுக்கு ஓ எனக்கு ஒருத்தன் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவர் கொடுக்குறாரோ இன்னும் வேறு தெரிய இல்லை. ஆனால் எனக்கு இந்த வரைக்கும் இந்த இதுக்குரிய முடிவு இல்லை. சரி பிரசாத் சரி அன்புறவுகளை பார்த்தோம் இந்த பிரச்சனை. இப்போ பிரச்சனை என்னென்றால் பணம் தான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ மிகச் சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு வேலை செய்கிற அனுமதி இல்லாமல் இல்லீகலாக வேலை செய்கிற ஒருவர், அவருக்கு கொடுக்குற காசு, அந்த காசை அவர் கொண்டே வீட்டில் காசாக வச்சுருக்க வேணும். எனவே அவரை நான் சீட்டு பிடிச்சி ஒரு சேமிப்பாக வைக்கிறேன்னு சொல்லி சேமிக்க எடுத்து அந்த சீட்டு காசையும் கொடுக்காமல் தன்னுடைய கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலாளிக்கும் தன்னுடைய ஒரு ஒரு மிக உன்னதமான என்ன தேவைக்கு நீங்கள் அந்த காசை திருப்பி கேட்டீங்க தங்கச்சி அக்கால திருமணத்துக்காக மீண்டும் கேட்ட பொழுது அந்த அந்த பணம் பெறாமல் இருக்கின்ற இந்த பின்னணி, இது ஒரு வகையான சுரண்டலாக பார்க்கின்றோம். அல்லது நடுவிலே நிற்கின்ற பொழுது, அனுமதி இல்லாமல் இருக்கின்ற பொழுது வேலை கொடுத்தோம் என்கின்ற ஒரு ஒரு காந்தியத்தனமான உன்னதமான காரணங்களை சொல்லிக்கொண்டு எல்லா விதமான தீர்க்குதாளங்களையும் குற்றங்களையும் மறைக்கின்ற ஒரு விடயமாக இது இருக்கின்றது என்பது போன்ற பல விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். அழைப்பிலே நீங்கள் இணைந்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கான நேரம் அதற்கிடையிலே அழைப்பு கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை எடுப்பதற்கு முன்பதாக அழைப்பையும் 1-2 எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட செல்லலாம் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். நான் பிரான்ஸ்லேருந்து யாழ் செல்வா இருக்கிறேன் சாமண்ணா. வணக்கம் யாழ் செல்வா. வணக்கம். அப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஓ, முதலில் இந்த பாத்திரத்தை இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறும் இந்த இருவருக்கும், முதலாளிக்கும் தொழிலாளிக்கும், அதற்கு முன் நீங்கள் நடுவர்களாக இருக்கிறீர்கள், அதற்கு பக்கத்தில் இருக்கும் அந்த சகோதரிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, உண்மையில் இது ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்து சமுதாயத்துக்கு. இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, இதே போன்ற பிரச்சனை இங்க பிரான்ஸ்லயும் இருக்கின்றது. இப்ப என்னோடு கூட விசா இல்லாத ஒரு நபரை நான் வேலைக்கு கூட்டி கொண்டு போகும்பொழுது அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் பெறும்போது எனக்கு வேலை கிடைச்சா காணும், எனக்கு கஷ்டம் என்று சொல்லி அவர் ஒரு போராளி குடும்பமா இருந்தார். அவரை கூட்டி கொண்டு வந்து வேலை செய்து 1 வருஷமா வேலை பழக்கி வேலை எல்லாம் நான் இப்ப என்னை விட வேலை செய்யற அளவுக்கு இருக்கிறார். ஆனா இப்ப என்னை விட எனக்கு நிமிந்து ஆகிற அளவுக்கு நிற்கிறார். இது வந்து இதுல நியாயம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், உதவி செய்தவரும் இருக்கிறார், அவருக்கு நன்றி கூறணும். ஆனால் இவன் பிரச்சனை சீட்டு பிரச்சனையா இருக்கு. இதுவும் ஒரு சிக்கலான விடயம். ஆனால் அந்த வேலை கொடுத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இவர் முதலில். ஆனா இவர் தவறு செய்த அந்த நேர்மைய ஒரு வேலை நேர்மையை இழந்து இவர் தவறு செய்தா அது தவறு. ஆனா உண்மை போய் எங்களுக்கு தெரியாது என்ன நடந்தது. இறைவனை தான் கேட்கலாம் இந்த விடயத்துல. ஆனா இப்படியான விடயங்கள்ல 2 பேரும் மனச்சாட்சியின்படி நடக்கணும். அப்படி என்ன சொன்னா, விசா இல்லைன்னு வேலை கொடுப்பவருக்கு நன்றி சொல்லணும். அதே போல இவரும் அதே விசுவாசிக்க வேண்டும். இதுதான் இந்த சிக்கலான விடயம், ஒரு கேள்விக்குறியான விடயம். நன்றி. நன்றி யாழ் செல்வா. இது ஒரு 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 பிரச்சனை தான், சிக்கல் தான். ஆனால் இப்ப இப்ப இவர் இவர் முதலாளிக்கு பிசினஸ் எல்லாம் நடத்துறார். ஆனாலும் கூட எப்போ கொடுப்பேன் என்று ஒரு சொல்ல முடியாத நிலை, சொல்ல எப்போ கொடுப்பேன் என்றதுக்கான பதில் அவரிடமிருந்து இல்லை என்பதுதான் பல சந்தேகங்களை கிளறி இருக்கின்றது. எனவே திட்டமிட்டு அவரிடமிருந்து அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி வருகின்றதான். அவர் நன்றியுடையவராக இருக்கின்றார். அதனால் தான் ஒரு வருடமாக அவரிடம் நான் நினைக்கிறேன் நீங்கள் முதலாளி வேலை இருந்தவர் என்றதால அவ்வளோ உதர்த்து கதைக்காமல் இருந்திருக்கிறீங்க போல. அவரோட அப்படி இருந்ததும் அதெல்லாம் இன்னொரு விடையும் யாழ் செல்வா சொன்ன உழைப்பு நான் வேலை கொடுத்து வந்தவர் இப்பொழுது என்ன நிமிந்து கதைக்கிறேன் சொல்கிற விடயம் ஒரு மாற்று கருத்தாக பார்க்கலாமா என்று நான் யோசிக்கிறேன். என்றால் நாங்கள் தொழில் கொடுத்தவன் எப்பொழுதுமே குனிந்துதான் பேச வேண்டும். அவனுக்கு நிமிர்வதற்கான ஒரு ஒரு களம் பெறக்கூடாது. அவன் எப்பொழுதுமே அடுத்த ஒரு வானத்தை ஆகாய்ந்து பார்த்து அசாத்திய உயரங்களை எட்டி பிடிப்பதற்கான வளர்ச்சி போக்கினை அடையக்கூடாது என்கின்ற ஒரு நிலையில் தான் எங்களுடைய முதலாளித்துவ சிந்தனை எங்களிடம் இருக்கின்றதா என்பது போன்ற கேள்வி இந்த இடத்துல எனக்கு எழுகின்றது. மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், பார்ப்போம். எனவே ஒரு நேருடைய அழைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு உங்களோட பக்கம் வரலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? ரவிசெல்லத்துறை. ஆமாம், நான் ரவிசெல்லத்துறை பேசுறேன். முதற்க நாள் அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். என்ற கட்டாயம் வாழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். எவ்வளவு ஒவ்வொரு கிழமையும் விடாமலே இத்தனை பேரையும் தேடி பிடித்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது புலம்பெயர்கள் எப்படி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது அதற்கு முதற்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி. சொல்லுவோம். இது வந்து என்னன்னு சொன்னா, விடாக்கண்டன் குடாக்கண்டன் என்றாங்க. முதலாளி முதலாளி வந்து என்ன சொல்றார், அவருக்கு வேலை கொடுத்திருக்கிறார். இவர் சொல்ற குறைஞ்ச சம்பளத்துல அவரும் வேலையை செய்திருக்கிறார். வேலை செய்து போட்டு தன்னிட்ட உள்ள காசை முதலாளிகிட்ட கொடுத்திருக்கிறார், திருட்டா கொடுத்திருக்கிறார். இப்ப எல்லாம் முதலாளி தர்றன் தர்றன் என்றபடியா இப்ப பார்க்க போனா இவர் சும்மாதான் வேலை செய்திருக்கிறார். அதான் பார்த்தா அவர் சும்மா சமூக சேவை செய்திருக்கிறார். இது என்னென்று சொன்னால் இப்படித்த ஒரு இதுக்கு ஒரு கதை சொல்லலாம் என்றால் கேட்டதுக்கு எப்படி என்று சொன்னால் முல்லா அவருக்கா மீன் பிடிச்சு கொண்டிருந்தாரா மீன் பிடிச்சு கொண்டிருக்கா இது எழுதி போட்டிருக்கா இங்கே மீன் பிடிக்க கூடாதுன்னு அப்ப போலீஸ் வந்து கேட்டதான் என்ன நீ இதுல மீன் பிடிக்க கூடாதுன்னு போட்டிருக்கு நீர் என்ன மீன் பிடிக்கிறீர்கள் ஆ சொன்னது மீன் பிடிக்கிறேன்னு நான் தூக்கில மீனுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறேன்டாரா அதே மாதிரி தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்ப இது வந்து இப்ப அவர் அந்த காசை கொடுத்துட்டால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை தானே அவரும் போயிடுவார் இவருக்கும் கொடுத்த அடுத்த காசை தானே கொடுக்குறாரு அதான் இப்ப அவர் கடன் கேட்கல அவர் தண்டை காசு தான் கேட்கிறார் தண்டை வேலை செய்த காசையோ கொடுத்த காசையோ தானே கேட்கிறார் அப்ப ஆகவே அதை கொடுத்து விட்டால் அவருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இவருக்கும் சரி ஒரு பிரச்சனை முடிஞ்சு இதனி அந்த என்னமோ இருக்கும் மட்டும் சொரிய சிறங்க இருக்கும் மட்டும் சொரிஞ்சு கொண்டே இருக்கிற மாதிரி இந்த பிரச்சனை பெருத்து பிறகு பொலிசுக்கு போய் பெரிய பிரச்சனை வரும் இங்கோ ஒரு நண்பர் ஒரு முறை இதே மாதிரி தான் கூடி முடிக்கிற என்னன்னு சொன்னால் அவர் இப்படித்தான் ஒரு ஆளுக்கு வேலையை கொடுத்துட்டார் ஒரு ஆளுக்கு கேட்கிறார் என்ன மாதிரி என்ன வேலை செய்யணும்னாப்பா சம்பளமே சரி திண்டவும் ஆளுங்க அப்ப இவர் போய் முதலாளியை கேட்க என்னடாப்பா அவன் முன்னிட்ட வேலை செய்யறானா நீ சம்பளமே உருப்புறீங்களா அவன் கடைக்கு வந்தோன்னு கல்லாப்பட்டியில காலி எடுத்துட்டு தானே வேலை செய்யறான்னு இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு ஆகவே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த இடத்தில் அந்த முதலாளி தன்னுடைய அந்த கொடுத்த அந்த காசை கொடுத்து பிரச்சனை தீர்த்தா அவர் கொஞ்சம் நிம்மதியா எண்ணிப்படுக்கலாம் இதை டிவியில பார்க்க தேவையில்லை என்று கூறிக்கொண்டு விடவருகிறேன் நன்றி 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 வணக்கம் அவர் சொன்ன அந்த விடயத்தை வைத்துக்கொண்டு உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிற அந்த கேள்விக்கு நான் வருவதற்கு முன்பதாக நித்யா நான் நினைக்கிறேன் இடைவெளிக்கு நாங்கள் போகிற நேரம் நெருங்கி இருக்குது ஒரு பகுதியை நீங்கள் கழிச்சு கொண்டு அப்புறம் இடைவெளிக்கு பின்பும் உங்களோட விடயத்தோடு நாங்கள் தொடரலாம் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை அதாவது இன்னும் வந்து எங்களோட சமுதாயம் வந்து கொத்தடிமைத்தனமத்தை நாங்கள் இன்னும் புலம்பெயர்ந்த வண்ணம் நாங்கள் இந்த வச்சு கொண்டிருக்கிறோம்னு தான் இந்த உரையாடல் மூலம் தெரிகின்றது இவர் வந்து 2 வருஷமாக வேலை செய்து தனக்குரிய சம்பளத்தை ஒரு உடனடியாக கொடுத்துருக்கலாம் இவரே செய்கிறது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் அதாவது ஒரு அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சம்பளம் மினிமம் சம்பளம் கொடுக்க வேணுமென்றதை கொடுக்காமலும் அதை மட்டும் இல்லாமல் இமிக்ரேஷன் வந்தால் அந்த காசை தான் அதுக்கு பயன்படுத்தலாம்ன்ற ஒரு ஒரு பின்னணியான யோசனையோடு தான் வச்சு கொண்டிருக்கிறார் இவர் உண்மையாக தன் நண்பருக்கோ அல்லது தனது தொழிலாளத்தை வேலை செய்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சம்பளத்தை முதலே கொடுத்துருக்கலாம் அதை விட முக்கியமான காரணம் என்றால் அவர் தன்னுடைய சகோதரின் திருமணத்துக்காக அந்த காசை எடுக்கின்ற போது இந்த முதலாளி வந்து தான் புலம்பெயர்ந்து வந்த 30 வருடங்களை பின்னோக்கி பார்த்தார் என்று சொல்லி சொன்னால் இதை விட மோசமாக நிலைமையில் தான் இலங்கை தமிழர்கள் வந்து ஒரு இந்திய தமிழர்களை முதலாளிகளாக வேறு இனத்து முதலாளிகள் நாங்கள் செய்யப்பட்டார் இதை விட மிக மிக குறைந்த சம்பளத்தில் சேர்ந்து அவ்வளவு கஷ்டத்தால் வந்துதான் இவர் போல் முதலாளியாக இருக்கிறார் தான் பட்ட கஷ்டத்தை தான் அனுபவித்த வேதனை அவலத்தையும் இப்போ முதலாளி என்ற நிலைமைக்கு வந்ததன் பின்பு அதையே இன்னும் ஒருவருக்கு செய்கிறவன் சொன்னால் ஒரு மனிதாபிமானம் மற்ற ஒரு செயலாகத்தான் நான் கருதுகின்றேன் அது மட்டும் இல்லாது ஒரு இமிக்ரேஷனுக்கு அவருக்கு தெரிகின்றார் அவர் இல்லீகலாக இருக்கின்றார் அவருக்கு வேலை செய்ய முடியாது குடும்ப இவர் வந்து அங்கே இருந்து அவ்வளவு காசையும் ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்து ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்ந்துபட்டு இங்கே அவருக்கு அங்கே குடும்ப சுமை இருக்குது இவரை நம்பி அங்கே சகோதரிகள் இருக்குது இவ்வளவத்தையும் சொல்லியும் இந்த முதலாளியால் ஏற்றுக்கொள்ள முடியாமட்டால் இந்த முதலாளி நிச்சயமாக ஒரு சுயநலமாக தான் தனக்கண்டு இவர் நிச்சயமாக இந்த காசை கொடுக்க போகிறதில்லை கொத்தடிமையாக இவர் எவ்வளவு 2 வருஷம் வேலை செய்தாரோ 1 வருஷம் வேலை செய்தாரோ அவ்வளவு காலம் அந்த சாப்பாட்டுக்கும் அதோட ஒல்லியாக வந்தவர் மொத்தமாக வந்து விட்டார் என்ற ஒரு கேவலமான ஒரு அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறதே இந்த முதலாளிகளுக்கு பெரிய ஒரு அந்த தொழிலாளிகள் அவ்வளவு தூரத்துக்கு கேவலமாக நடாத்துகிறார் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் தொடர்ந்து பேசுவோம் நித்யா இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போகின்ற இடைவெளியின் பின்பு உங்களுடைய இந்த 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 கொத்தடிமையினுடைய எச்சங்களாக நாங்கள் இன்னும் இருக்கின்றோம் உங்களுடைய முதலாளி வர்க்கங்கள் இருக்கின்றது எல்லோருமே இல்லை இப்படியாக ஒரு சிலர் இப்படி இருக்கின்றார்கள் என்பது போன்ற அந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் பல நேர்களும் அழைப்பில் இருக்கின்றார்கள் இப்பொழுது அன்பர்களே ஒரு சிறிய இடைவேளை